ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன். இந்த டிசம்பர் மாதம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். ரிஷப ராசியில ராகு, துலா ராசியில சுக்கிரன், விருச்சிக ராசியில சூரியன், புதன், கேது, தனுசு ராசியில சனி, மகர ராசியில குரு, மீன ராசியில செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 12ஆம் தேதி அன்று புத பகவான் தனுசு ராசிக்கும் சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். 15ஆம் தேதி பின்னிரவு, 16ஆம் தேதி முன்னிரவு சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் அடைகிறார். அன்னைக்கு தான் தனுர் மாத பிறப்பு, மார்கழி மாத பிறப்பு. மாதாந்திர தர்ப்பணம் செய்வர்கள்லாம் அன்றைய தினத்தில் செய்து கொள்ள வேண்டியது. இந்த மாதம் 26ஆம் தேதி பின்னிரவு, 27ஆம் தேதி அதிகாலை 5:22 சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்னைக்கு தான் சனி பெயர்ச்சி. வரக்கூடிய டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்று புத பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் ராசிபலன் பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி ரீதியாக நீங்கள் பலன்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியை சுக்கிரன் நேரடி 7ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியினை பெறும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார், சூரியன் பார்க்குறார், புதன் பார்க்குறார். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் குடும்பத்தில் வந்து சேரும். கடன்கள் நிவர்த்தியாகும், கடன்களை அடைக்க முடியும் உங்களால். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள், அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய 5ஆம் இடத்ததிபதியான சூரியன் இந்த மாதத்தில் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். உங்களுடைய காரியங்கள் மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய காரியங்களும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகும். தொழிலில் ஏற்றம் முன்னேற்றம் காணப்பெறுவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும். மேஷ ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு மிகவும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தடை தாமதங்கள் நீங்க பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் நிச்சயமான முறையில் நடக்கும். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன பிராப்தி ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவதும், வயலூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 12, 13, 14. அதிர்ஷ்டமான தினங்கள் 27, 28, 29. ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் முதல் பாதியிலேயே உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு மாற்றம் பெறுகிறார். அவர் உங்கள் ராசியை பார்த்து அருளி செய்கிறார். குரு பகவான் ஏற்கனவே உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்கார். இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றமாக சனி பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கு மாறுறார். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 6 வருட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல காலகட்டம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
முதல் விஷயம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் இவ்வளவு நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பான முறையில் சரியாயிடும். உடல் ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பயம் நிறைய பேருக்கு இருந்தது, அந்த பயம்லாம் நீங்கி தெளிவு என்பது பிறக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு இந்த கைகால் ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தது. இந்த ராகுவினுடைய சஞ்சாரத்தினாலும் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினாலும் அதெல்லாம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு விலகிடும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள், அதில் இருக்கக்கூடிய வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஆதரவான போக்கு காணப்படும். வாக்கு வன்மை ஏற்படும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார், நிச்சயமாக வாக்கு வன்மை ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தைரியம் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளுடைய மங்கள காரியங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பான முறையில் நடைபெறும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், அந்த இடத்துக்கு அதனுடைய அதிபதி சனி பகவானே ஆட்சியாக போப்புறார். ஸோ நிச்சயமாக வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். புதிய முதலீடுகள், தொழிலில் புதிய முதலீடுகள், தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்தேறும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொன்னான காலகட்டம். நல்ல முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பான முறையில் நடைபெறும். மங்கள காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்க போகிறது. ரிஷப ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் பாதி சிறிது சிரமமாக இருந்தாலும் மறுபாதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்தேறும். சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டாகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த தடங்கல்கள் தாமதம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடுமனை பாக்கியங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படும். தினசரி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய உங்களுக்கான பரிகாரம். முடிந்தவர்கள் திருக்கோவிலூர் அருகில் இருக்கக்கூடிய அரகண்டநல்லூரில் இருக்கக்கூடிய அதுல்யநாதேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய உங்களுக்கு பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 15, 16. அதிர்ஷ்டமான தினங்கள் 30 மற்றும் 31. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை முதல் பாதியிலேயே ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு மாறிடுற. இந்த மாத இறுதியில் சனி பகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது. ராசியை செவ்வாயும் பார்க்குறார், 4ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். ராசிநாதனும் பார்க்க போகிறார். ஓரளவு 27ஆம் தேதி வரைக்குமே சனி பகவானுடைய பார்வையும் ராசியில் உழருது. பொதுவாக செவ்வாயினுடைய பார்வை, புதனுடைய பார்வை, சனியினுடைய பார்வை என இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த விஷயமும் உங்களுடைய முயற்சியினால் சரியான திட்டமிடுதலால் நிச்சயமான முறையில் கண்டிப்பாக நடக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும், புத்தி தெளிவு உண்டாகும். கடினமான காலங்களில் கூட உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். சனி பகவான் பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ரத்தையாக செஞ்சு முடிப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி பெயர்ச்சிக்கு பிறகு தானே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. வாக்கு வன்மை உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார், செவ்வாய் பார்க்குறார். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வீடுமனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறும். தாயார் தாய்வழி உறவினர்களிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். ராசி நாதனே ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்காரம் செய்கிறார். நிச்சயமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழிலில்
உத்தியோகத்தினருக்கு சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதனுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம் என்பது ஏற்படும். மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் செலுத்தணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதில் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லது. தீ மின்சாரம் ஆகியவற்றை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். புதிய கல்வி கற்பதற்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சுப விரய செலவுகள், சுப செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தினசரி திருமால் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போம்பை திருமலைராய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் விசேஷம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 17 மற்றும் 18. அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 2, 3. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடி 7ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். அற்புதமான காலகட்டம். எல்லா கிரகங்களும் அதனுடைய சஞ்சாரமும் ஸ்தானமும் பார்வையும் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. 2 குடையவரான சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். வாக்கு வன்மை ஏற்படும். பொருளாதாரம் சம்பந்தமாக இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். மனதில் இருந்து வந்த தேவையில்லாத வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்தது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமான முறையில் சரியாயிடும். வீடு மனை சம்பந்தமாக, ஒரு கடன் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக சரியாகும். அதில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கடன்களை அடைப்பதற்கான முன்னேற்றங்கள் ரொம்ப சிறப்பாக காணப்படும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். நிறைய பேருக்கு இந்த சளி சம்பந்தமான தொந்தரவு, கை கால் குடைச்சல் இதெல்லாம் இருந்ததெல்லாம் நிச்சயமாக சரியாகக்கூடிய ஒரு தன்மை. குழந்தைகளுடைய காரியங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக நடைபெறும். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுடைய பாக்யஸ்தானத்தை அலங்காரம் செய்கிறார். தொழில் ஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார். நிச்சயமாக தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் அணுகலாம். தொழில் முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். வீடுமனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு சரியாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு நிறைய பேருக்கு காணப்படும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். வீட்டில் உங்களுக்கான ஒரு நல்ல மதிப்பு மரியாதை என்பது அதிகரிக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதீத கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். பொழுதுபோக்கிற்கு இடம் கொடுக்காமல் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப சிரத்தையாக நடந்துக்க வேண்டிய ஒரு மாதம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். பொறுப்புகள் கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய பணவாக்கிகள் வசூலாகும். பொருளாதாரம் சிறக்கும். வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அபிராமி அந்தாதி சொல்வது, அம்மன் வழிபாடு செய்வது, முடிந்தவர்கள் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது இதெல்லாம் உங்களுக்கான சிறந்த பரிகாரம்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 19 மற்றும் 20. அதிர்ஷ்டமான தினங்கள் 4 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடங்கும் போது புதன் மற்றும் கேதுவுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் அவர் 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாக சிம்மராசிகராளுக்கு சூரியனுடைய சஞ்சாரம் மேஷத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ கும்பத்திலேயோ அல்லது தனுசுலையோ இருக்கும்போது சிம்மராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். இது ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கு. இப்போ இந்த மாதத்தினை பொறுத்தவரை நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. குடும்பஸ்தானத்தில் 3 கிரகங்கள் பார்க்கிறார். செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார், சனி பார்க்குறார். அப்போது ரொம்ப ரொம்ப குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பொருளாதாரம் சம்பந்தமாக இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். உங்களுடைய 2ஆம் இடத்தை 3 முக்கியமான கிரகங்கள் இப்போ கண்டிப்பாக அரசு அனுகூலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணம் பேச்சு புத்தி செயல் இதில் ஃபுல்லாக பார்த்தோம்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தை ராகு பகவான் அலங்காரம் செய்ய குரு பகவான் பார்க்குறார், ராசிநாதன் சூரியன் பார்க்குறார், புதன் பார்க்குறார். அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கண்டறிந்து அதற்கு தகுந்தவாறு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் சரியாகும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். புத்தி தெளிவு உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமாகும். எந்த விஷயத்தை எந்த மாதிரி செஞ்சால் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு ஏற்படும். சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக இதுவரை இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். கல்வியில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். தினசரி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவதும் முடிந்தவர்கள் கடலூர் அருகில் இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வருவதும் மிகுந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 20 மற்றும் 21. அதிர்ஷ்டமான தினங்கள் 5 மற்றும் 6. கன்னியாராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் இந்த மாதம் தொடங்கும் போது தைரியவீரிய ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை செவ்வாய் குரு சனி ஆகியோர் பார்த்து அருளி செய்கிறார்கள். சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி சுக்கர பகவான் ஆட்சியாக இருப்பது மிகவும் சிறப்பு. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில் இருந்து வந்த மன கிளேசங்கள் கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமையான உணர்வு என்பது ஏற்படும். உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள். குழப்பமான சிக்கலான காரியங்களில் கூட தெளிவான ஒரு முடிவிற்கு உங்களால் வர முடியும். ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாட்டினை நீங்கள் காண முடியும், உணர முடியும், பெற முடியும். குரு பகவான் பார்க்கிறார், மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் பார்த்து அருளி செய்கிறார்கள். 12ஆம் தேதிக்கு மேலே ராசிநாதன் புதனும் பார்த்துடுறார். அப்போ நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பான முறையில் சேரும். உங்களுடைய
தொழிலில் இதுவரை இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் மறைந்து நல்லபடியான லாபங்களை உங்களால் பெற முடியும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பின் வலிமை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும். ராசிநாதன் புத பகவான் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கார். ரொம்ப ரொம்ப ஒரு பலம், ஒரு பெரிய பலம் அது. எந்த விஷயத்தை எப்படி செஞ்சால் சிக்கலான காரியங்கள்லேருந்து வெளிப்படலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதத்தில் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக அதிகமான முயற்சிகள் அவசியம். அதிகமான ஸ்ரத்தை என்பது அவசியம். சோம்பேறித்தனம் கூடவே கூடாது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய பரிகாரம். முடிந்தவர்கள் காஞ்சிபுரம் திருவேடுக்கை அழகிய சிங்கர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையளிக்கக்கூடிய பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 23, 24. அதிர்ஷ்டமான தினங்கள் 8 மற்றும் 9. துலா ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும் போதே ஆட்சியாக ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். ராசியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருக்கும்போது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். முதல் விஷயங்கள், பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். கடன்கள் தீரும். கடன்களை அடைப்பதற்கான ஒரு நல்ல வழிகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். குடும்பத்தாருடைய நல் ஆதரவு உங்களுக்கு கிட்டும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமான முறையில் தீரப்போகிறது. பூமிகாரகனான செவ்வாயினுடைய பார்வை ராசி மீது விழுவதும் 4ஆம் இடத்தில் குரு பார்வை, குரு பகவானுடைய அருள் இருப்பதாலும் நிச்சயமாக வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்க போகிறது. புதுசாக வீடு கட்டும் முயற்சிகள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். 3ஆம் இடத்திற்கு புத பகவானுடைய மாற்றம் இருப்பது. அவர் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக சுபவிரய செலவுகள் கண்டிப்பான முறையில் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். தொழிலில் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். நிறைய லாபம் ஏற்படும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமான முறையில் வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, சரியான ஆலோசனை செய்யாமல் ஈடுபடுவது வெற்றியை தடுக்கலாம். ஸோ எந்த விஷயத்தை ஈடுபட்டாலும் சரியான ஆலோசனரிடம் ஆலோசனை செய்யுங்கள். முடிந்தவரை நேரத்தை சரியானபடி கையாளுங்கள். துலா ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை நீண்ட இடைவெளிக்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தினை உங்களால் காண முடியும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன பிராப்தி ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்து வந்த வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டு இருந்த அனைத்து காரியங்களும் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபாடு செய்து வருவது, ஸ்ரீமத் பாகவதம் படிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அருமையான பரிகாரம். மதுரை சென்ட்ரல் பஸ் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய மதுரகோபாலசுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகவும் சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை, சந்திராஷ்டம தினங்கள் 25, 26, 27, அதிர்ஷ்டமான தினங்கள் 10, 11, 12. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசியிலேயே சூரியன் புதன் கேது அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஸ்தானபலத்தின் மூலமாகவும் துர்பலத்தின் மூலமாகவும் மிக நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ராசியில் சூரியன் இருக்கிறதுனால கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவளுக்கெல்லாம் கண்கள் சம்பந்தமான பிரச்சனை நிச்சயமான முறையில் சரியாயிடும். புதனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால புத்தி தெளிவு ஏற்படும். கடினமான விஷயங்களில் கூட எந்த மாதிரி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற திறமை உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தாயார் தாய்வழி உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும். வாக்கு வன்மை ஏற்படும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். நேரம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்கிறது, அது எல்லாம் நிச்சயமான முறையில் சரியாகக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நாம் பார்க்கலாம். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார். நிச்சயமாக தந்தை தந்தை வழி உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாட்டினை நீங்கள் காண்பீர்கள், பெறுவீர்கள். தொழில் ஸ்தானாதிபதி சூரியனே ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். தொழில் சம்பந்தமாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உத்தியோகத்தினருக்கு மேலிடத்தால் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானம் பொறுமை மிக 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 அவசியம். இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு சுபகரிய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். முக்கியமாக பார்த்தோம்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை செவ்வாய் ராசிநாதரையும் பார்க்கறதுனால நிச்சயமாக மாங்கல்யஸ்தானம், 8ஆம் இடங்கிறது மாங்கல்யஸ்தானம். அப்போ நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் கண்டிப்பான முறையில் வெற்றியை அடையும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக அதிகமான கவனம், அதிகமான சிரத்தை முயற்சி என்பது அவசியம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு மனை பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் கரூர் அருகில் இருக்கக்கூடிய புகழ்மழை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 28, 29. அதிர்ஷ்டமான தினங்கள் 13, 14, 15, 16. தனு ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை ஒரு மிக முக்கிய நிகழ்வாக உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு புத பகவானுடைய வருகை, பாக்யாதிபதி சூரிய பகவானுடைய வருகை அமைந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அற்புதமான மாதம். முதல் விஷயம், ஒரு தெளிவு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். எந்த விஷயத்தை எப்படி செஞ்சால், ஒரே விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கு ரெண்டு விதமான வெவ்வேறு கருத்துக்கள் இருந்ததில்ல, அந்த கருத்துக்கள்லாம் நீங்கி ஒரே முகமாக உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்திற்கான தீர்வு என்பது கிடைக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்து வந்த தடை தாமதம், எந்த விஷயத்தை எடுத்துனாலும் ஏதோ ஒரு வகையில் தடை தாமதம் இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நிச்சயமான முறையில் சரியாயிடும். பொருளாதாரம் சிறக்கும். பாக்யாதிபதி சூரிய பகவானே ராசிக்கு வர இருக்கிறதுனால
அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த விஷயமும் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை மூன்று கிரகங்கள் பார்த்து அருளி செய்கிறார்கள். செவ்வாய் பார்க்கிறார், ராசிநாதன் குரு பகவான் பார்க்கிறார், ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கிறார். அப்போ தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருக்கிறதுலையே இப்போதைக்கு தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா தொழில் ஸ்தானம் தான் ரொம்ப வலிமையாக இருக்குது. அப்போ தொழிலில் நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ராசிநாதன் குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்திலும் நல்ல ஒரு தீர்வு என்பது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். உத்தியோகம் பார்த்துட்டு புதுசாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அருமையான காலகட்டம் கண்டிப்பாக நடைபெறும். பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு லாபம் தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். சுபவிரய செலவுகள் ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய சாதனையை புரியக்கூடிய அற்புதமான மாதம். எந்த விஷயமும் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு நடந்து முடியும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். நல்ல முன்னேற்றத்தினை நீங்கள் காண்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தினசரி ஹனுமத் கவசம் சொல்வதும் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் தக்கோலம் அருகில் இருக்கக்கூடிய மப்பேடு சிங்கீஸ்வரர் வீணை ஏந்திய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது மிகச்சிறந்த அற்புதமான பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. சந்திராஷ்டபதனங்கள் 3, 4, 30, 31. அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17, 18. மகர ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்தவரை ராசியிலேயே குரு பகவான் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களுடைய காரியங்கள் அனைத்து மிகச்சிறப்பாக நடந்து முடியும். மங்கள காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். குலதெய்வத்தினுடைய கிருபை முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகு வருகை தர இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். எந்த விஷயமும் மிகச் சிறப்பாக நடந்து முடியும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 9ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்க்கிறதுனால 9ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க 4 சக்கர வாகனம் வாங்க முடியும். வீடு மனை சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழில் ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி உங்கள் யோகாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயமும் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து நாம் சொல்லலாம். உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்து இருக்கக்கூடிய வழக்கு வியாஜியங்களில் உங்களுக்கு வெற்றி. வரவேண்டிய பணபாக்கிகள் உங்களுக்கு வசூலாகிறது. இதெல்லாம் உத்தியோகத்தினருக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். லாபம் ஏற்படும். எடுத்துக்கொண்ட வேலைகளை சரியான நேரத்தில் கணக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு, முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு பெரிய பொற்காலம். எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். இந்த மாதத்தில் எடுத்துட்டோம்னா மாணக்கர்களுக்கு
கல்வி சம்பந்தமான அதிகமான முயற்சி ஸ்ரத்தை என்பது அவசியம். ஏன்னா சுக்கரன் பார்க்கறதுனால கொஞ்சம் இந்த கேளிக்கைகளில் ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டா போதுமானது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள், லாபம் ஏற்படும், சுபவிரய செலவுகள் உண்டாகும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்களை பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சிவ வழிபாடு செய்து வருவது மிகச்சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் திருத்தருமபுரம் தேனாமிரதவள்ளி உடனுறை யாழ் முகில்நாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் 5, 6. அதிர்ஷ்டமான தினங்கள் 20 மற்றும் 21. கும்பராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசியை 3ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி புத பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியை அமர்ந்திருக்கார். 5ஆம் இடத்தை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்துடுறோம். ஸோ 5ஆம் இடம் பலமாக இருக்குது, 9ஆம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்தையும் ரொம்ப கடுமையான முயற்சி கடுமையான ஸ்ரத்தையோடு செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. ஒரு வேலையை எடுத்துட்டா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. இப்போ இந்த மாதத்தினை பொறுத்தவரை வாக்கு வன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். இவ்வளவு நாளாக எப்படி இருந்ததுன்னா சொல் வேறு செயல் வேறுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ சொல்லும் செயலும் ஒருங்கே அமைய பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். ஆனாலும் சுபவிரய செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவினங்கள் குறையும். அது உங்களுக்கான மருத்துவ செலவினமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்தாருடைய மருத்துவ செலவினமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் மருத்துவ செலவினங்கள் குறையும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், சூரியன் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார். 4ஆம் இடத்துல ஏற்கனவே ராகுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக இதுவரைக்கும் வாழ்க்கையில் வீடு மனையை வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக வீடு மனை வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு. அது சார்ந்த வழக்குகள் அதில் சாதகமான போக்கு காணப்படும். அலுவலகம் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். அரசு அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். கடினமான காரியங்களில் கூட உங்களுடைய புத்தி சாதுரியத்தாலும் கடுமையான உழைப்பினாலும் நேர்மையான போக்கினாலும் அனைத்து கடினமான காரியங்களையும் நீங்கள் சாதிப்பீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அரசு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள். புத்தி தெளிவு உங்களுக்கு ஏற்படும். அறிவு நுணுக்கத்தால் காரியங்களை சாதித்து கொள்ள முடியும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும். கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு பலவிதமான யோக வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிவீர்கள். புதிய சாதனைகளை உங்களால் புரிய முடியும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு முன்னேற்றம் ஆகியவை காணப்படும். புதிய முதலீடுகளை தைரியமான முறையில் செய்யலாம். தொட்டதெல்லாம் துலங்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெற முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவதும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் 7 மற்றும் 8. அதிர்ஷ்டமான தினங்கள் 22 மற்றும் 23. மீனராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய அற்புதமான நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் மீனராசியும் ஒன்று. ராசியிலேயே செவ்வாயினுடைய
சஞ்சாரம். ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்து அருளி செய்வது. ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால எந்த விஷயத்தை எடுத்தினாலும் அந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும். தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். பூமி வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு நடக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா மூணாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் ராசிநாதன் குரு பகவான் பார்க்குறார். ஸோ தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நிச்சயமான முறையில் நீங்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். குழந்தைகளுடைய காரியங்கள், உதாரணமாக குழந்தைகளுடைய திருமணமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், கல்வி சம்பந்தமாக இருக்கலாம், வீடு மனை சம்பந்தமாக இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும். குலதெய்வத்தோட அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒன்பதாம் இடம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக பொருள் வரவு, தன வரவுலாம் உங்களுக்கு உண்டாகும், ஏற்படும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உத்தியோகத்தினருக்கு ஒரு திருப்தியான நிலை ஏற்படும். சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. முக்கியமாக உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். செரிமான கோளாறு சில பேருக்கு ஏற்படலாம், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பூமி சம்பந்தமான காரியங்கள் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். தினசரி மகாவிஷ்ணு வழிபாடு செய்து வருவதும், துறையூர் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவதும் மிகப்பெரிய பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். சந்திராஷ்டம தினங்கள் 9, 10, 11. அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15, 16.